이봐! 아! 아니! 자! 아니! 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 얘나 쟤니! 아니! 아니, 이거 봐라, 아니! 아니! 아니, 얘네들은 아니! உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அண்ணி. டேய், ஏன்டா அந்த பொம்பளை மேல அடிச்ச? நாம இடிக்க வேண்டிய ஆளே வேறடா. டேய், நான் அந்த பொம்பளை மேல தான் அடிச்சு தூக்க போனேன். கூட இருந்தவ தான் ஆட்டவரத பத்தி இவ்வளவு இழுத்து விட்டு அவ வந்து உந்துட்டா. சரி சரி, கண்மணி கேட்டா ராசாத்தி மேல தான் அடிச்சோன்னு சொல்லு. அப்பதான் மீதி பேமெண்ட் நம்ம கைக்கு வரும். சரிடா, முதல்ல வண்டி எடு, கிளம்புடா. அண்ணி அண்ணி, எழுந்துருங்க அண்ணி. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அண்ணி. அண்ணி கண்ணை திறந்து பாருங்க அண்ணி. அண்ணி 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 அண்ணி, என்ன பாருங்க அண்ணி. அண்ணி ரசத்தே, அழாதம்மா பொண்ணு இன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. இல்லன்னு என்னால தானே அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ ஏமா அப்படி நினைக்கிற? வாங்கப்பா, வாங்கம்மா. ராசாதி, பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அத்த. அழாதம்மா. டாக்டர், அவங்களுக்கு என்னாச்சு? எப்படி இருக்காங்க? பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லையே. நீங்க பதட்டப்படாம இருங்க, அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு கால மட்டும் தான் அடிபட்டு இருக்கு, அதுவும் ரொம்ப பெருசா இல்ல. நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். நாலு நாள் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்ப்போம், அதுக்குள்ள கியூர் பண்ணிடலாம். மற்றபடி அவங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிட்டாங்க. டாக்டர், நாங்க போய் பார்க்கலாமா? தாராளமா பாக்கலாமா, போய் பாருங்க. போங்கம்மா, போற சத்தி பாக்கலாம். போங்கம்மா. பொண்ணி, அண்ணி ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம் பார்த்து போயிருக்கலாம்ல. உங்களுக்கு ரொம்ப வலிக்குதாம்மா? ஒண்ணு இல்லடா, கவலைப்படாத. என்ன காப்பாத்து போய் தானே அண்ணி உங்களுக்கு அடிபட்டுருச்சு. ஏய் ராசாத்தி, பரவாயில்லம்மா, நீ நல்லா இருந்தா போதும். என்ன சார்ந்து யார் இருக்காங்க, ஆனா உன்ன சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க. நீயும் ஜாக்கிரதையா இருந்துக்கலாம்ல பொண்ணி. நடக்கணும்னு இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல பொண்ணி, உடம்ப பாத்துக்கோ, எல்லாம் சரியா போயிடும். மாமா கிட்ட நான் இதை பத்தி சொல்லவே இல்லை. ஏய் இரு, வேண்டாம், தம்பி கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். ஃபைனல் மேட்ச் முடியட்டும், இப்ப சொல்லி அவரை பயம் காட்டாத. சரிங்க அண்ணி. அம்மா,
நானும் அழகண்ணனும் இங்க இருந்து பாத்துக்குறோம் நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு நைட் வாங்க ஆமா ராசாதி பாத்துக்கு வா நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க உடம்ப பாத்துக்கோ வரம்மா சரி ராசாதி பாத்துக்க அப்ப நாங்க கிளம்புறோம் வரோ ராசாதி வாங்க பாத்துக்கோமா வந்து சரிமா அவள பார்த்தாலும் சந்தோஷத்தை முகத்துல காட்டிக்காத கோபமாவே முகத்தை வச்சுக்கோ சரி வா இந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்தா போதும் ஆத்தாளு மகளுக்கு மூக்கு வேர்த்துருமே இவளுல நீ சும்மா விட கூடாத அழகரே அவளுக்கு மூக்கு உடைக்கிற மாதிரி ஏதாவது பேச்சு கொடுக்கணும் என்ன அழகு இப்படி ஆயிடுச்சு எல்லாம் விதிதாங்க பாவம் ராசாத்தி என்னதான் எனக்கு அவன் மேல கோபம் இருந்தாலும் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே என் மனசே கேக்கல அடி பாவிகளா ராசாத்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நினைச்சு வந்திருக்கீங்களா இருக்குடி உங்களுக்கு இன்னைக்கு ஆமா அழகு அவளுக்கு காலே எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாராமே உண்மையிலேயே பாவம் ராசாத்தி எவ்வளவு நியாயமா பேசுற அவளுக்கு வேற பெரிய உடம்பு அவ்வளவு பெரிய உடம்பு தூக்கிக்கிட்டு எப்படி மொத்த கால்ல நடக்க போறாளோ நியாயமா நீதான் அப்படி நடக்கணும் இதுக்கு மேல எப்படிமா நடக்க முடியும் பாவம் வீட்லயே தான் இருக்கணும் ஆமா அவ எப்படிலாம் கஷ்டப்பட போறான்றத நினைச்சா என் மனசு தாங்கல சரி அழாத ராசாத்தி என்ன சாதாரண பொண்ணா எவ்ளோ பேருக்கு தான தர்மம் எல்லாம் பண்ணிருக்கா எவ்ளோ நல்லது பண்ணிருக்கா கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பாரு நீயும் வருத்தப்பட்டு அவளை இன்னும் சோகத்துல கொண்டு போய் விட்டுறாத இந்த மாதிரி நேரத்துல தான் கூட இருக்கிற நாம ஊட்டம் கொடுத்து அவங்களுக்கு நம்பிக்கையா இருக்கணும் அம்மா விடுமா பாவம் அவனே வருத்தத்துல இருக்கான் அழகு நாங்க ராசாத்திய பாத்துட்டு வந்துடும் போலாம் போய் பாருங்க போங்கடி போங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அடிபட்டது ராசாத்திக்கா இல்ல இடி விழுக போறது உங்களுக்கானு ராசாத்திக்கு அடிபட்டதுல ஆளே பாதியா குறைஞ்சு போயிட்டா மா இது ராசாத்தி இல்ல பொன்னி ஆமா பாவி பசங்க ராசாத்திய தான் அடிச்சிட்டோம்னு சொல்லி என்கிட்ட இருந்து மொத்த காசையும் வாங்கிட்டு போயிட்டாங்க என்னடி இப்படி ஆயிப்போச்சு அப்போ ராசாத்தி சரி வாமா போலாம் என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க ராசாத்தி அவங்க வேற யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்கோம் நினைச்சு பாக்க வந்திருக்காங்க ஆனா இங்க வந்ததும் பொன்னி அடிபட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு கை கால் ஓடல அப்படியே ஆத்தாளு மகளும் வாய் அடைச்சு போய் நிக்கிறாளுங்க ஓஹோ அப்படியா விஷயம்
ஆமா தானே வேற யாருக்கு அடிபட்டிருச்சுன்னு வந்திருப்பாங்க ராசாத்திக்கு தான் அடிபட்டிருக்கு நினைச்சு வந்திருப்பாங்க ராசாத்தி இந்த கல்யாணத்துக்கு எதிரா இருக்கானு தானே ஆள் வச்சு ஆக்சிடென்ட் பண்ண பாத்தீங்க சரியா சொன்னீங்க அண்ணி இவங்களை தவிர வேற யாரும் இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டாங்க ராசாத்தி பேசாம நம்ம இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா ஆட்டோ நம்பரு அங்க இத வேடிக்கை பார்க்க நின்னு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு விசாரிச்சேன்னு வையன் அடிச்சது யாரு அடிக்க சொன்னது யாரு மொத்த விவரமும் தானா வந்துடும் அப்புறம் மொத்தமா உள்ள அள்ளி போட்டு போயிருவாங்க எதுக்கு நம்ம தேவையில்லாம பேசிக்கிட்டு இவங்களால அப்படி என்ன பெருசா தடுக்க முடியும் அப்படியே தடுத்தாலும் நான் ஒண்ணு அடங்கி போற பொட்டி பாம்பு கிடையாதே அப்படிதானே கண்மணி கண்மணி உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா நீ கெட்டது பின்னாடி போற நான் நல்லது பின்னாடி போறேன் நீயும் நல்லது பண்ணணும்னு நினைச்சா எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழலாம் ஆனா உனக்கு இல்ல உன் பரம்பரைக்கே நல்லதுன்னா என்னன்னே தெரியாது நான் ஏதாவது அசிங்கமா சொல்லி வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க அத ராசாத்தி சொல்றால அப்புறம் என்ன லுக்கு போங்க போய் வேலையை பாருங்க போங்கன்னா போங்கல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு ராசாத்தி இப்ப என்ன பண்ண போற தெரியல அண்ணி எல்லாமே குழப்பமா தான் இருக்கு எந்த பக்கம் போறதுன்னு கூட தெரியல ஐஸ்வர்யா நல்லா இருக்கணும் தான் கோயில வேண்டுதல் பண்ண போனோம் ஆனா அது நடக்காம போயிடுச்சு நீ முதல்ல அந்த வேண்டுதலை நிறைவேற்றிவே அதனால உனக்கு ஏதாவது வழி கிடைக்கும் அந்த கடவுள் கண்டிப்பா உன்னை கைவிட மாட்டாரு நான் போயிட்டா இங்க யாரு ராசாத்தி நான் தான் இருக்கலமா நான் நீய பாத்துக்கற நீ கோயிலுக்கு போயிட்டு வாமா அதான் சொல்றாருல போயிட்டு வா சரி அண்ணி அண்ணா பாத்துக்குங்க சரிம்மா மர பாத்துப்போ மரண்ண அண்ணி நான் வெளியே உட்காந்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது வேணா கூப்பிடுங்க சரி ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அவளுக்கு ஒரு நல்லவன் தான் மாப்பிளையா வரணும் உனக்கு 108 விளக்கு ஏத்திருக்கேன் என்னோட இந்த வேண்டுதலை ஏத்துக்கிட்டு ஐஸ்வர்யாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடு அம்மா நான் வாழ்க்கையில எவ்வளவோ அவமானங்களை தாங்கி அதை ஒரு பொருட்டா நினைக்காம முன்னேறி வந்திருக்கேன் ஆனா அந்த பொண்ணு ஐஸ்வர்யா அப்படி இல்லை பாவம் அவ ஒரு குழந்தை மாதிரி அவளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க கூட தெரியாது அந்த அப்பாவியான பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது எனக்கு இனிய மாமா கிடைச்ச மாதிரி அவளுக்கும் ஒரு நல்ல பையன் புருஷனா அமையணும்
நீதான் அதுக்கு துணையா இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். ரசதி அம்மா, நீங்க என்னம்மா? நீ நாங்க எவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட கேட்காம திரும்ப திரும்ப என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கியம்மா. உங்களுக்கு எப்படியோ தெரியலம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா என்னோட தங்கச்சி தான். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. நானும் உன்னை நம்பியிருக்கேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய உன்னாலதான் அமைச்சு கொடுக்க முடியும். கண்டிப்பாம்மா, ஐஷுவ அவ்வளவு ஈஸியா நான் விட்டுற மாட்டேன். ஆனா நீங்க எப்படி வெளியில வந்தீங்க? யார் கூட வந்தீங்க? நான் வெளியில வந்தாலும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அதா கோயிலுக்கு போறேன்னு சொன்ன உடனே சரி நான் அனுப்பி விட்டுட்டாங்க. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் நான் எதுக்காக கோயிலுக்கு வந்தனோ அது நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. சரிங்கம்மா, சாமி கும்பிடுங்க. அதா எனக்கும் சேர்த்து நீயே சாமிய கும்பிட்டுட்டியம்மா. இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு? சரி போலாமா? போலாமா. ஐயா வணக்கம். ஐயா சித்ரா இருக்காங்களா? என்ன விஷயம்? அவகிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் என்ன பேசணும்னு சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். உங்க பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றா. அவனோட சேர்த்து வைக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தா. இப்போ அந்த பையன் பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். ஆனா அதை நம்ம சும்மா விடக்கூடாது. ஏதாவது கேஸ போட்டு அந்த பையன் கல்யாணத்தை நிறுத்தி சித்ராவோட சேர்த்து வைக்கணும். நீங்க சொல்ற மாதிரி என் பொண்ணு யாரையும் லவ் பண்ணல, வீடு மாதிரி வந்துட்டீங்க போல இருக்கு. என்னங்க எப்படி சொல்றீங்க? இல்ல சரியா தான் வந்திருக்கோம். நீங்க உங்க பொண்ணை வர சொல்லுங்களேன், அவ வந்தா எல்லாம் சரியாயிடும். ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? என் பொண்ணு யாரையும் லவ் பண்ணல. தயவு செஞ்சு கிளம்புற வழிய பாருங்க. ஐயா இது உங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. அம்மா தாயே, எங்க பொண்ண பாதுகாக்க எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா? ஏன் சார் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க உங்க பொண்ணு சித்ராவை வர சொல்லுங்க. அவ எதுக்கு வரணும்? இங்க பாருங்க, உங்க பொண்ணு சித்ராவுக்கு எங்களை நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றோம், நீங்க உங்க பொண்ணு சித்ராவை வர சொல்லுங்க. ஐயா உங்க பொண்ணு வராம நாங்க இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். சித்ரா அக்கா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் அவனை லவ் பண்ணது உண்மைதான். ஆனா அவன் எப்ப பணத்துக்காக வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண போனானோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவன் காதல் பொய்யின்னு. இப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ண மட்டும் நான் எப்படிக்கா சந்தோஷமா வாழ முடியும்? இது சரி வராதுக்கா, அவன் எனக்கு வேண்டாக்கா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கக்கா. என்ன இவ்வளவு கடைசி நேரத்துல இப்படி மாறிட்டா? அப்ப ஐஸ்வர்யா வாழ்க்கை? போங்கக்கா, தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எதே டிஸ்டர்ப் பண்ணாதீங்களா? என்ன போங்கக்கா நோங்கக்கான்னு இப்ப சொல்ற? அன்னைக்கு சம்பத்து இல்லாம என்னால வாழ முடியாதுக்கா. எப்படியாவது என்ன அவனோட சேர்த்து வச்சிருக்கான்னு நீ தானே சொன்ன. என்ன எல்லாம் மறந்து போச்சா? நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ பண்ணதெல்லாம் ஒரு லவ்னு உனக்கு உதவி பண்ண வந்த பத்தியா? எங்களை சொல்லணும், வாமாரா சாத்தி போலாம். அண்ணா என்ன பண்றதுண்ண? இவ இருக்கா இவளை வச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா
கடைசியில இவ்வளவு நேரத்துக்கு இப்படி மாறிட்டா? அதாரா சத்தி, எனக்கு ஒண்ணும் புரியல, இவகிட்ட ஏன் இப்படி ஒரு திடீர் மாற்றோன்னு. இதுக்கு மேல என்ன பண்ண போறேன்னு கூட தெரியல. என்ன ராசத்தி, நம்பிக்கைய விட்டுறாதம்மா, கண்டிப்பா அந்த கடவுள் நமக்கு ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவான். வாமா போலாம்.